வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சின்ன பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக குள்ளக்கண்ட மீன்கள்லாம் பிடிச்சி, கோரா அந்த மாதிரி மீன்லாம் பிடிச்சி, விரால் மீன்கள் பிடிச்சாங்க. ஸோ இன்னும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குள்ளக்கண்ட மீன்கள்லாம் பிடிக்க ட்ரை பண்ணும்போது நிறைய இறால் குட்டிகள் நிறைய எங்களுக்கு மாட்டுச்சு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாட்ட போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிச்சயமாக புதுசாக தான் இருக்கும். எறா வந்து பார்த்தீங்கன்னா நீந்தம் தான் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் எறா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சின்ன குட்டை தான், இந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி இருக்குது, சுற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் காஞ்சி போய் இந்த சின்ன குட்டையில் வந்துருச்சு. இதில் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை இவங்க ட்ரை பண்ணும்போது சரியாக மீன் மாட்டல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக இறால் குட்டி தாங்க இருக்கும். இது கோரா. இந்த இறா குட்டிலாம் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இறால்லாம் நடந்து போகிறதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு நிறையவே பன்னீர் கண்டை மீன்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பன்னீர் கண்டை மீன்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து சென்னையில் இதை பன்னீர் கண்டைன்னு சொல்லுவோம். ஸோ உண்மையான பேர் பார்த்திங்கன்னா பனையறி கண்டைன்னு நினைக்கிறேன். மழைக்காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இது செடிங்களுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ரோட்லலாம் வந்து நிறைய வந்து போயிட்டுருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மரத்து மேலெலாம் ஏறும் இது. தண்ணி இல்லாமல் அதிகமாக ரொம்ப நேரம் உயிர் வாழக்கூடிய மீன்களில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. விரால் மீன்கள், குறவை மீன், இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏரி மீன்களில் இந்த வகை மீன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக உயிரோடு இருக்கும். இந்த ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே எல்லாம் பிடிச்சி பிடிச்சி இந்த கவர்லேயே தான் போட்டுட்ருக்கிறாங்க. எறா குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே திரும்ப எடுத்து விட்டுறாங்க பசங்க. ஸோ இவங்க வந்து நம்ம விரால் பிடிக்கிறதுக்கு தேவையான குள்ளக்கண்ட மீன்களை தான் வந்து நம்ம பிடிச்சி தராங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரிலாம் சின்ன பசங்கெல்லாம் சேர்ந்து மீன் பிடிச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணி. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம், உங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டையில் இறங்கி கொசு வலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி மீன்லாம் பிடிச்சிருக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இல்லை இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ ஏன்னா எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு அனுபவங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அவங்கவுங்க வாழ்க்கையில். ஸோ இந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா இறங்கி இறங்கி டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற குட்டையில் சும்மா ஒரு ஜான் தண்ணியில் நிறையவே மீன் ஓடுறத பார்த்தாங்க. சுத்தமாக ஆழமே இல்லை, அப்படியே போட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்கள். குள்ளக்கண்டை மீன்கள் மாட்டியிருக்குங்க நம்மளுக்கு. விரால் மீன்களுக்கு ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இறைன்னு சொல்லலாம் இந்த மீனை. ஸோ நமக்கு தேவையான இந்த குள்ளக்கண்டை மீன்கள்லாம் எல்லாமே கோரா அந்த மாதிரி மீன்லாம் கிடச்சிருச்சு. ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா விரல் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டாச்சு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு இடத்துல மலையில் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காரு.
எனக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நானும் நின்றுட்டுருக்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கையில் வந்து கேமரா வச்சுருக்கிறேன், மிஸ் ஆகிடுச்சுன்னா வந்து நானும் விழுவேன், கேமராவும் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நின்றுட்டுருக்குறோம். கரெக்டாக எங்கே எதிர்பார்த்தோமோ எதிர்பார்த்த இடத்துல விழுந்துருச்சு. ஸோ ரெண்டாவது மூணாவது தூண்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பக்கத்துலேயே தான் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தள்ளி அங்கே போட்டு கட்டி விட்டுட்டு வந்தாச்சு, ஏன்னா நிறைய தூண்டில் அந்த இடத்துல போட முடியல. நாங்கள் ஒரு 5-6 தூண்டில் வச்சுருக்குறோம். ஸோ இந்த ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா குள்ளக்கண்டை மீன்களும் இருக்குது, கோரா மீன்களும் தனியாக அழகாக தண்ணியெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேரும் சகதியுமாக தான், கொஞ்சம் தண்ணியில் தான் இறங்கி போடுற மாதிரி இருக்குது தூண்டில்லாம். ஏன்னா ரொம்ப லாங்கில் தான் வந்து தூண்டில் போடுற மாதிரி இருக்குது. கிட்டக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அந்தர தாமரை செடி பாசிகள்லாம் நிறைய இருக்கிறதுனால எங்களால் வந்து கிட்ட நின்று போட முடியல. அந்த லாங்கில் பாலைச்செடி இருக்கு இல்லைங்களா, அந்த பாலைச்செடியை தாண்டி தூக்கி போடுறோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ண இடத்துல வந்து இந்த சான்ஸ் விழல. ஸோ அதனால் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பாலைச்செடியை தாண்டி போடுறோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல கரெக்டாக விழுந்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ மீன் வந்து ஈஸியாக சவுண்டு கொடுத்து அடிச்சிருச்சு, க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. ஒயரை இழுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ அந்த எங்கே தூண்டில் போட்டோமோ அந்த இடத்த பாருங்கள், மீன் எப்படி வந்து கையில் வச்சுருக்கோமோ இழுத்துட்டு ஓடும் பாருங்கள். அந்த சின்ன மீனை அதை பாருங்கள், அந்த லாங்கில் இருந்து வருது பாருங்கள் மீன். ஏன்னா அவ்வளோ வேகமாக இழுத்துட்டு போகுது இந்த மீன். ஒரு மீடியம் சைஸான மீன் தான், நல்லா வந்து இது வந்து இறைய வந்து விழுங்கலை, கரெக்டாக வாய் முனையிலேயே தான் மாட்டிகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு மீனுக்கு இன்றைக்கி கேட்ட நேரம் நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு, அதான் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் மாட்டிக்கிச்சு. ஸோ சுத்தமான பார்த்தீங்கன்னா ஏரி விரால் மீன்கள். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ப்பு விரால் மீனில் ஒன்று பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி வரி வரியாலாம் இருக்காது, ஒரே மாதிரி இந்த குறவை மீன் மாதிரி இருக்கும் விரால் மீன். ஸோ எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மீன்களுக்கு இது மேட்ச் ஆகாது. இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ரகம், நம்ம நாட்டு விரால் மீன் இது தான், இப்படி தான் இருக்கும். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இந்த மீன் 600 ரூபாலேருந்து 1200 ரூபா வரையும் விற்கிறாங்க இப்போது. அடுத்த தூண்டில் பார்த்தீங்கன்னா அதோ எதிர்க்க ஒரு போஸ்ட் கம்பு தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது மீன் ஒன்று அடித்து ஜம்ப் பண்ணி எகிரி போய் விழுந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக பிளான் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செடிங்கள்லாம் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இல்லைனா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறத முக்கியமாக தவிர்த்துருங்க.
இப்போ இந்த இடத்துக்குலாம் நாங்கள் ஏற்கனவே வந்து நிறைய தடவை மீன் பிடிச்சிருக்கோன்றதுனால எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்கி போகிறோம். ஸோ மீன் பிடிக்கிறது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி செடிங்க பள்ளங்க இருக்கிற இடத்துலாம் போய் மீன் பிடிக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தூண்டில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு தூண்டிலில் அடிச்சிருச்சு, ரொம்ப இருட்டிருச்சு. பா என்ன வேகத்தில் இருக்கிறார் பாருங்கள். இது வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்ஃபிஷ். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது வந்து அடிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் விரால் மீன் தான் நினச்சேன். எப்படியும் இது விரால் மீன் தான், ஒரு 3/4 கிலோ சைஸ் மீன் வளர வேண்டியது. அதோடய வாயில் பாருங்கள் அந்த கோரா மீன் அப்படியே இருக்குது, விழுங்க கூட இல்லை, முள் மாட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, இந்த மீன் வந்து தேவைப்படாது. அதனால் இது சுத்தமான தண்ணியில் தான் வளர்ந்ததுன்றதுனால இது திரும்பவும் தண்ணியிலே விட்டுடுறோம். ஏன்னா ரொம்ப ஈவினிங் ஆகிட்டதுனால யாருக்கிட்டே கொடுக்க முடியாது. பெரும்பாலும் நாங்கள் இந்த மீனை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ சாப்பிட்றதில்ல, ஏன்னா விரால் மீன்கள்லாம் இப்போ எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் நண்பர்களே.